ஒரு நிமிட தியான முறையில் மற்றொரு வித்தியாசமான முறையை இப்பொழுது பார்க்கலாம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிமிட தியானம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு நிமிடம் தியானம் செய்வதால் பெரிதாக என்ன நமக்கு பலன் கிடைத்து விட போகிறது என்ற எண்ணம் பலருக்கும் வரலாம். ஆனால் பல நூறு அடிகள் உயரம் உள்ள மலைப்பகுதி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதில்தான் நிறைவு பெறுகிறது. அதே போல் பல கிலோமீட்டர்கள் பயணம் என்பதும் ஒரு அடி ஒரு மீட்டர் என்று தொடர்ந்து நடக்கும் பொழுது கடக்கும் பொழுது தான் அது முழு வெற்றியை கொடுக்கிறது. அதே போலத்தான் பல நிமிடங்கள் செய்யக்கூடிய தியான பயிற்சிகள் இதுபோல் ஒவ்வொரு நிமிட தியானத்தில் நீங்கள் உங்கள் மனதை தயார்படுத்த தொடர்ந்து இது போன்ற ஒரு நிமிட தியானங்களில் ஈடுபட பல நிமிட தியானம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பல நிமிடங்கள் செய்யக்கூடிய தியான முறையை பயிற்சி செய்ய ஆரம்பிப்பவர்கள் ஆரம்பத்தில் ஒருவித சலிப்பையும் மலைப்பையும் அனுபவிப்பார்கள். சிறிது நேரம் கூட அவர்களால் தியானத்தில் தொடர்ந்து அமர இயலாது. அப்படிப்பட்ட ஆரம்ப பயிற்சியாளர்கள் இந்த ஒரு நிமிட தியானத்தை பழகுவதால் ஒவ்வொரு நிமிடமாக அவ்வப்போது ஒரு நாளில் பலமுறை ஒவ்வொரு நிமிடமாக இந்த பயிற்சியை செய்வதால் மனம் பக்குவப்பட்டு பல நிமிடங்கள் தியானத்தில் அமர தியானத்தில் லயிக்க அவர்களுக்கு இந்த பயிற்சி உதவி செய்யும். இப்பொழுது நீங்கள் இங்கே தெரிகின்ற வீடியோவில் மூன்று வட்டங்களை பார்ப்பீர்கள். இந்த மூன்று வட்டங்களில் மேல் பக்கம் இருக்கும் வட்டத்தை ஒரு கை காட்டி கொண்டிருப்பது போல ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டி கொண்டிருப்பது போல நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த வட்டத்தில் நீங்கள் உங்கள் கவனத்தை வைக்க வேண்டும். வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்ததாக இந்த மூன்று வட்டங்களும் நகர ஆரம்பிக்கும். அவ்வாறு நகர ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மேல் பக்கம் இருக்கின்ற வட்டத்தை மட்டும் கவனிக்க வேண்டும். அதாவது இந்த மூன்று வட்டங்களும் ஒரே சமயத்தில் நகர்ந்து சுற்றி கொண்டு வருவது போல அந்த வீடியோவில் காட்சியில் தெரியும். அந்த மேல் வட்டத்தை மட்டும் நீங்கள் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். சுற்றி கொண்டு வரும் பொழுது பின்பக்கம் அது செல்லும். அவ்வாறு பின்பக்கம் செல்லுவதும் முன்பக்கம் வருவதுமாக அது இருக்கும். அவ்வாறு பின்பக்கம் சென்று மீண்டும் முன்பக்கம் வரும். அதுவரை நீங்கள் கவனித்தால் போதும். இவ்வாறு நீங்கள் ஒரு வட்டத்தை மேல் பக்கம் உள்ள ஒரு வட்டத்தை கவனிக்கும் பொழுது அது முழுமையாக ஒரு சுற்று சுற்றி கொண்டு மீண்டும் முன்பக்கம் வருவதற்கு ஒரு நிமிடம் ஆகும். சரியாக ஒரு நிமிடம் 60 வினாடிகள் ஆகும். அந்த 60 வினாடிகளும் மேல்புற வட்டத்தை மட்டும் நீங்கள் கவனித்து கொண்டிருந்தால் போதும். பயிற்சி அவ்வளவுதான். இதை மட்டும் செய்யுங்கள். இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு பலமுறை செய்யுங்கள். உங்களுடைய மனம் மெதுமெதுவாக பக்குவத்திற்கு வரும். வாருங்கள், ஒரு நிமிட தியானத்திற்குள் நுழையலாம். மிக்க மகிழ்ச்சி. மிக அருமையாக இந்த ஒரு நிமிட தியான பயிற்சியை செய்தீர்கள். இதே போல் இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு நாளைக்கு பலமுறை செய்யுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சிறு சிறு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு நிமிட தியான பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வப்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பயிற்சியை செய்து உங்களுடைய மனதை தயார்படுத்துங்கள். பிறகு பல நிமிடங்கள் செய்யக்கூடிய தியானத்தை நீங்கள் எளிதாக செய்து விரைவாக அந்த தியானத்தில் மேல்நிலையை அடைவீர்கள். தியான பயிற்சி குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு அல்லது தியானம் செய்ய நேரம் இல்லாதவர்களுக்கு
என்னுடைய தியானம் செய்ய நேரம் இல்லையா என்ற புத்தகம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களை அந்த புத்தகத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம். இப்பொழுதும் அந்த புத்தகம் விற்பனையில் கிடைக்கிறது. தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறலாம். அனைவரது நலன் கருதி இந்த பதிவினை வெளியிடுவது தமிழக அரசிடம் சிறந்த புத்தகத்திற்கான பரிசும் பாராட்டும் பெற்ற நூலாசிரியர், உளவியல் ஆலோசகர், தண்ணீரில் மிகுந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்ற சேலம் சிறுநிலையம் ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.